தலைவரோட கரியரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாலச்சந்திர இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சு அருணாசலமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு மனிதர். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பாலச்சந்தரே வந்து சொல்லியிருக்கிறாரு, ரஜினியை வந்துட்டு நான் ஒரு அறிமுகப்படுத்தின அவ்வளோ தான், ஆனால் ரஜினிக்கு வந்து ஒரு நட்சத்திர அந்தஸ்து, மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து அப்படின்னு பார்க்கும்போது அதை கொடுத்தது வந்துட்டு பஞ்சு அருணாசலம் தான் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கிறாரு. இது சமீபத்தில் நடந்த பஞ்சு80 இந்த விழாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக வந்துட்டு சூப்பர் ஸ்டார் பேட்டி கொடுத்துருக்கிறார். அதில் அவர் கலந்துக்கிட்ட அவர் சொன்ன வந்துட்டு அவர் ஷேர் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பஞ்சவர்ணாசலம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய அவருடைய முன்னேற்றத்துக்கு வந்து இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத ரஜினிகாந்தே வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. முதன் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா போனா ஒரு கேள்விக்குறி, காயத்ரி இந்த படங்களை தொடர்ந்து வரிசையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு படம் கொடுத்துருக்கிறார். முக்கியமான படங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6 to 60 வரை, எங்கேயோ கேட்ட குரல், வீரா, குரு சிஷ்யன், தம்பிக்கு எந்த ஊர்னு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைவரே சொல்லியிருக்கிறாரு. முரட்டுக்காலை அப்படிங்கிற படத்தை வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு ஏவிஎம் வந்து தயாரிக்க வராங்க. அப்போ யாரை வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்னு பஞ்சவர்ணாசலத்துக்கிட்ட கேட்டப்போ ரஜினிகாந்தை வச்சு படம் எடு, நான் கதை தரேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தாரு பஞ்சவர்ணாசலம். தலைவர் தான் சொல்கிறாரு, ஃபேமிலிக்கிட்ட என்னை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 to 60 வரை, எங்கேயோ கேட்ட குரல் மாதிரியான படங்களை கொடுத்து என்னை ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் விட்டதே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சவர்ணாசலம். எம்ஜிஆருக்கு பிறகு நீ தான் வெளிநாடுகளை சுற்றி பார்க்க போகிற அப்படின்னு சொல்லி மலேசியா, ஹாங்காங், சிங்கப்பூர், ஹாங்காங்னு சொல்லி பிரியா அப்படிங்கிற படத்தை வந்துட்டு எனக்கு ஒப்பந்தம் பண்ணி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சவர்ணாசலம். அதே மாதிரி முதன்முறையாக வெறும் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்த எண்ணெய் 110,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து லட்சங்களில் சம்பளம் கொடுத்ததும் முதன் முதல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சவர்ணாசலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனதார அவரை வந்துட்டு அவர் மனசில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாரு. நம்ம இந்த பஞ்சு80 அப்படிங்கிற இந்த ஷோவுக்காக தலைவர் கொடுத்த பிரத்யேக பேட்டி தான் இப்போ நம்ம கேட்டது பார்த்தது எல்லாமே.